அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கிட்ஸ் ஐ வேர்ல்டுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பிரியங்கா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, எங்கள் ஃபேமிலியோட கடை குட்டி பிரின்சஸோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இது என்னடா பிக்ஸ்ன்னு பார்க்குறீங்களா? இது தான் அவங்களோட ஃபஸ்ட் பர்த்டேவோட பிக்ஸ் தான் இதெல்லாம். இந்த தடவை வந்து குவாரண்டைன்கிறனால நாங்கள் வீட்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயர் வந்து நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க, அதோட பிக்ஸ் தான் இதெல்லாம். இதுதான் வந்து என்னோட அண்ணா, அப்புறம் வந்து பாப்பா, குட்டி தங்கம். இவங்க எங்களோட லிட்டில் பிரின்சஸ், கடை குட்டி தங்கம். இது எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான கிட். இவங்க தான் எங்கள் குரூப்போட கடைசி குட்டியும் இவங்க தான். இதுதான் இந்த இயர் எங்கள் பிரின்சஸோட காஸ்டியூம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த வருஷம் அவங்கள மாதிரியே ஒரு க்யூட்டாக பார்பி டால் கேக் தான் வந்து அவங்க பர்த்டேக்கு வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஈவினிங் தான் வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து பெரியம்மாவோட பெட்டை, இது வந்து பெரியம்மா, பெரியம்மா கூட சேர்ந்து தான் அவங்க கேக் கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க மம்மியும் டேடியும் வந்து கேக் ஊட்டினாங்க. அப்போ அவங்க வந்து ரொம்ப இதாகிட்டாங்க, கையில் ஒரு சாக்லேட் வச்சுட்டு அதுதான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு கேக்கு ரொம்ப நேரம் வாங்கல. அப்புறம் ஒரு வழியாக போராடி வந்து கேக் ஊட்டி விட்டோம். அவங்க கேக்னா ரொம்ப வந்து பிடிக்கும். அதே மாதிரி அவங்க தாத்தா கூட பயங்கர பெட்டாக இருந்தாங்க, நேற்று அவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ரேப்பர் ஓப்பன் பண்ணிட்டோன்னு அவ்வளோ கோபமாக இருந்தாங்க குட்டி தங்கம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஓகே காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. ஓகே ஃபைன், ரேப்பரோட ஒரு சாக்லேட் கொடுத்தனே கையில் வாங்கிட்டு ஓகே ஃபைன் நான் வந்து நிற்கிறேன். இவ்வளோ நேரம் போராடி இவங்க மூணு பேர்த்தையும் சேர்த்து வச்சு இந்த ஃபோட்டோ எடுத்தேன். இதை எடுக்கிறப்போ ரொம்ப டயர்டாயிட்டா குட்டிம்மா. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இவங்க எல்லாம் வந்துட்டு எங்களோட பசங்க தான், அதாவது எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் இருக்கும். அதில் எங்களோட குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து வந்து குட்டிமாக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்க வந்து எப்போவுமே பிரியங்கா கிட்ட, அதாவது பிரியங்காங்கிறது வந்து பிரின்சஸோட அம்மா பேர், இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க கூட பயங்கரமாக விளையாடுவாங்க. பசங்க எல்லாம் வந்து கிஃப்ட் கையில் கொடுத்ததும் இல்லாமல் அதை வந்து அவங்க கூட வந்து பிளான் பண்ணுறாங்க, நம்மளே ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் சொன்னோம் இல்லை இல்லை குட்டிமா தான் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோஷூட் டைம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து எங்கள் பிரின்சஸோட தாத்தா பாட்டி, அதாவது கிஷோர் அண்ணாவோட அப்பா அம்மா. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட அந்த அண்ணாவோட அண்ணாவும் அண்ணியும் குட்டி பாப்பா. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து எங்கள் பெரிய மாமா, எனக்கு பெரிய மாமா, எங்கள் வீட்டுக்காரரோட அண்ணா அண்ணி அண்ணா பசங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து மாணிக்கா அண்ணா, இவங்க மாணிக்கா அண்ணா அண்ட் ஃபேமிலி. இவங்களும் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து அண்ணா ஆகுறாங்க. அடுத்தது எங்களோட ஃபேமிலி அன்றைக்கி டே வந்து அவ்வளோ ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இது வந்து எனக்கு அண்ணா, எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து தம்பி, சொந்த அத்தை பையன் ஆகுறாங்க இவங்க. இவங்க வந்து எங்கள் பேட்சோட கடைசியாக கல்யாணம் பண்ண கப்பல்ஸு. இவங்களுக்கும் குட்டி பாப்பா இருக்காங்க, பட் அவங்க கொண்டாடலாம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நம்ம அந்த குட்டி பாப்பாவையும் பார்க்கலாம். இவங்க வந்து பேச்சுலர் சிங்கங்கள் இவங்க ரெண்டு பேரும். எங்கள் குரூப்போட பேச்சுலர் பசங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் தான். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா குட்டிமா வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை. அவ்வளோ அழகாக பிரித்தாங்க. நாங்கள் ரொம்ப நேரம், அதாவது நாங்கள் சீக்கிரம் பிரிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம், பட் அவளுங்களே தான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிரின்சஸ் வந்து அவ்வளோ க்யூட்டாக உட்காந்து பிரித்தாங்க. பிரித்து டயர்ட் ஆகிட்டாங்க, சீரியஸாக டயர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பேக்கில் பார்க்கலாம். பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணாங்க. ஆனால் அன்பாக்ஸ் பண்ணோடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டாங்க, அது வந்து ஒரு சேர் மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததுனால கொஞ்சம் பயந்துட்டாங்க. பட் இன்றைக்கி மார்னிங் வந்து அவங்க எடுத்து அனுப்பின பிக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா குட்டி பாப்பா அதில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோஸ் பார்த்தப்போ. இப்போ தான் வந்து சாப்பிட்டு பழகுறா, ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க குட்டி பட்டர்ஃப்ளை வந்து டயர்டாகி அவங்க மம்மி மேலே ஏறினா எனக்கு இது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஃப்ளார் மேலே வந்து குட்டி பட்டர்ஃப்ளை ஹனி குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க மம்மிக்கிட்ட உட்காந்துட்டு நாங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணி வச்சு அந்த சேரை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி இருக்குது இல்லைங்களா, அதுதான் அந்த சேரு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்களோட பிரின்சஸோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ட்ரெஸ் இது தான். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. குட்டிமா போட்டிருந்த எல்லா ட்ரெஸ்ஸஸுமே அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் சின்ன சின்ன பிக்ஸ், நாங்கள் அப்பப்போ அவங்க பண்ணுற சேட்டைகளை வந்து ரசித்து எடுத்த பிக்ஸ். இதெல்லாம் இவங்களுக்கு எப்போவுமே சண்டை இருக்கும், குட்டி பாப்பா நாங்கள் வச்சுக்கிறோம் நீங்கள் வச்சுக்கிறோன்னு சொல்லி சண்டை கட்டுவோம். அந்த மாதிரி எடுத்த பிக்ஸ் தான் இது எல்லாமே. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சின்ன ஒரு தட்டு தட்டி விடுங்க.